ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சஜிமா ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம சஜிமா மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் 65 பண்ணியிருக்காங்க. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் பிளான்ச் பண்ணிக்கணும். எதுக்கு சுடுதண்ணியில் அப்படி பண்ணுறோம்னா, காலிஃப்ளவரில் நிறைய புழு இருக்கும், அதனால தான் சுடுதண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறோம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போது மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, கிறிஸ்பினஸ்க்கு தான் அரிசி மாவு சேர்க்குறோம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா, நார்மல் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் குருமிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கடுத்து ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, காலிஃப்ளவரில் ஒரு பைண்டிங் மாதிரி இருக்கும், அதே மாதிரி மசாலா வந்துட்டு காலிஃப்ளவரில் ஒட்டும். இதிலே நீங்கள் முட்டை சேர்க்கலை அப்படின்னா மேலே வந்துட்டு மசாலா தனித்தனியாக வந்துடும். ஒருவேளை நீங்கள் முட்டை யூஸ் பண்ணல அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போது நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா அந்த மசாலா கோட்டை ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே ரெஸ்டில் விட்டுருங்க. இப்போது எல்லா இடத்துலையும் கோட்டை ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டதுனால எவ்வளோ கலராக இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போது பொறிச்சு எடுத்துடலாம். மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. ரெண்டு சைடு திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காமல் இவ்வளோ கலர் அண்ட் கிறிஸ்பியாக ஒரு காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அரிசி மாவெல்லாம் சேர்த்ததுனால கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு 2 பேட்சாக நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது இதே எண்ணெயில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அப்போ இது இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம சஜிமா என்ன ஸ்பெஷல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.